எத்திரி தவா தான் நானு பொறுத்து பொறுத்து போறது சோத்துல உப்பு இல்ல சப்பு இல்லன்னு நொட்டம் குட்ட சொல்ல தெரியுது காசு கட்டா போனே எடுக்கிறது இல்ல இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிடுறேன் நம்மளே நாலு பேரை டபாய்க்கிறவங்க இவனுங்க என்ன நம்மளே பக்கத்து வீட்டுல செக்ரட்டரி இருக்கணும் கொஞ்சமா பயம் இருக்க பாரு மொகரைகள் பாரு இதுக்குதான் பசங்களையும் போடுங்களே ஒரே வீட்டுல விடாதன்னு ஜான் பைட்ட சொன்னேன் கேட்டானா அவன் என்ன சொன்னீங்க அங்கிள் அங்கிளா இந்தாமா முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு அங்கிளா என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் அண்ணா அவங்க எல்லாம் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் நிம்மதியா பாத்ரூம் போக முடியல சாப்பிட முடியல சமைக்க முடியல அவ்வளவு ஏன்னா நாங்க சமைச்சு திருடி தின்றாங்க ரெண்டு பேரும் இப்படி அவ்வளவுன்னு சொன்னா வாய் உடைச்சிருவேன் பாருண்ணா பாருண்ணா திருடி தின்றது மட்டும் இல்லாம உங்க முன்னாடி திட்டுறாங்களே என்னடா ஒரு பெரிய மனுஷன் நம்மள செருப்பால அடிக்கணும் யாரு நீங்க எங்களுக்கு பாவம் பாத்தீங்களா நாங்க மட்டும் இங்க வரலன்னா நீங்க நடு தெருல நின்னுப்பீங்க பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு பாவம் பாத்துறோம் ஐயோ அம்மா தாயே நீ பார்த்த பாவல வெளிய போடி முதல்ல நாங்க எதுக்கு போனும் நீ போ வெளிய ரெண்டு வெளிய எங்களுக்கும் தா ஃபைனல் டைம் டேபிள் எல்லாரும் இத தான் ஃபாலோ பண்றீங்க இதுல ஏதாவது பிரச்சனையா ஆச்சுனா தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இறங்கி வேலை பார்த்ததுன்னா ஜூஸ் எனக்கு தான் ஏய் என்ன முறைக்கிற ஐயோ என்ன முறைக்கிறா கட்சி வச்சிருவானோ கிளம்பிடுவோம் தலே இதாக்க நடந்துச்சு விஷ்ணு விஷ்ணு டேய் எங்கடா விஷ்ணு அவன் போய் ஆறு மாசம் ஆச்சு எங்கடா அக்கா 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 ஓ அங்க வீட்டுல காணீங்க எப்பக்கா போனீங்க நீ அங்கிள் கோடுபட்டாருன்னு சொல்லல ஆமா 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 அது ரொம்ப லெந்தா இருந்ததுன்னு நான் அப்பவே போயிட்டேன் ஓ ஷிட் ஆனா உங்க நல்ல மனசு யாருக்கு அவரு தம்பிக்கா சொல்லி டயர்ட் ஆகி காபி கேப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோ நிக்கிறீங்க பாருங்க அங்க நிக்கிறீங்க காணீங்க அக்கா அங்க நிக்க கூடாது அது பாகிஸ்தான் பார்டர் இங்க வாங்க இதான் இந்தியா பார்டர் கம் ஆன் கம் ஆன் ஒரு நிமிஷம் வாங்க போடுங்க थैंक यू थैंक्स ஹலோ ஆ ஜி சொல்லுங்க ஜி ஆ வந்தேன் ஜி இன்னொரு 10 நிமிஷத்துல இருப்பேன் ஜி வள்ளூர் கோட்டை பக்கத்துல தானே எதுக்கு எதனால இல்ல பிரபு ஏற்கனவே நீ 3 மாசம் பேமெண்ட் தரல
தேற போறதும் இல்ல. நீ சொன்னியே ஒரு மட்டமான ஃபிளாஷ்பேக். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் அப்பதான் இந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்தேன். செம ஆளுங்க. அவங்க கொடுத்த ஆஃபர் ஓகேன்னு தோணுச்சு. டக்குனு டீல் செட் பண்ணிட்டேன். இப்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நான் அவங்க டீம். அட இல்லங்க. நமக்கு துட்டு முக்கியம் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஜாப் சட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மை பிரையாரிட்டி. ஜாப் சட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் பிரையாரிட்டி. இல்ல இல்ல இல்ல. ஐ குயிட். போன வைக்கறேன். சரிமா நான் கிளம்பறேன். அப்படியே மணி சார் கிட்ட போய் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டவுன்லோட் பண்ணனும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸா? இங்கிலீஷ் சீரிஸ்லாம் பாப்பீங்களா? ரேரா தான் பாத்துနေறேன். பட் பிரேக்கிங் பேட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ரெகுலர் ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேவரட். சூப்பர் கா. சரிமா இட்ஸ் கெட்டிங் லேட். பை பை கா. பை பை. மச்சான் இந்த வாட்டி கெத்து பண்றோம்டா. வெயிட் காட்டுறோம் சரியா? நான் இந்த எஸ்எல்ஏ டீடைல்ஸ் மெட்ரிக்ஸ் வேல்யூ ஆர்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்டா. மத்தல நீ பாத்துக்கோ மச்சான். மச்சான் பண்ணலாம் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டேன், தூக்கி போடலாம் சரியா? மச்சான் ஒரு சின்ன டவுட் எனக்கு. சொல்டா. ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச் அப்புறம் என்னடா போடுறது? இப்போ பண்ணுறது பிபிடிடா, அதுக்கு எதுக்குடா இன்க்ளூட் டாட் ஹெச் எல்லாம்? தேவையில்லை அதெல்லாம் மச்சான், பயம்படுத்தாதடா. இல்லை மச்சா விளையாடுதான் கேட்டேன், உட்காரு. தம்பி ரெண்டு பேரும் பெருசா பண்றீங்க போல. ஏ மச்சான் இந்த பிபிடி கேன கலரா போடலாம். டேய் ஃபர்ஸ்ட் பிபிடியை பண்ற அப்புறம் கலர் பத்தி பேசலாம். டேய் ரெண்டு பேர் தான் வர்க் பண்ற மாதிரி ஓவரா பண்ணாதீங்கடா. ஒரே கொசுவா இருக்கு. டேய் சொத்தி வச்ச கூட இந்த கொசு போக மாட்டேங்குதுல. நேர நாள் தான் அம்ச்சலாம், பயப்படாத. பாக்க தான போறோம், என்ன பண்ண போறீங்கன்னு பாத்துடலாம். டேய் நாங்கெல்லாம் வங்காத அவாடா. நாங்கெல்லாம் இந்த காலத்துல எவ்வளவு டேய் 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 பேப்பல அறிவுல உனக்கு சோறு நடத்திங்கற வெக்கமா இல்ல. இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கும் போறான். போயிட்டானா? மச்சான் அந்த ஆள் நீ இல்லாத போது ஏதோ பண்ணிருந்தானோ? யாரு? ஜீவனாயா? ஆமா பாக்குறேன் மச்சா. டேய் நான் பிபிட்ல அவர் கலர் தானா போட்டிருந்தேன், அந்த நாய் அதை டெல் பண்ணிட்டு போயிருக்கடா. இவன்லாம் எந்த காலேஜ் படிச்சான் தெரியல. மனசுல பெரிய ஹேக்கர் நான் போனக்கு. இரு வரேன் பிரதர். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பிரதர்? 40 மினிட்ஸ் பா. 40 மினிட்ஸ்? ஓகே ஓகே பிரதர். 40 மினிட்ஸ் ஆகுமா பிரதர்? அப்படிதான் சொல்றாங்க. Dude, actually they don't respect actors, dude. நீங்க இப்ப எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? முதல் வாட்டி வந்திருக்கீங்க. நான் இதோட நாலாவது வாட்டி வந்திருக்கேன். முதல் வாட்டி வந்தேன், அடுத்த வாரம் வாங்கினான். ரெண்டாவது வாட்டி வந்தேன், டேரக்டா வெளியே போயிருக்கேன்னா. மூணாவது வாட்டி வந்தேன், போட்டோ மட்டும் வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டான். இப்போ நாலாவது வாட்டி வந்திருக்கும் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க எப்படிங்க வந்தீங்க ஆடிஷனுக்கு? வாட்ஸ்அப்ல வந்துச்சு. எனக்கு எதுவுமே வரலையே பிரதர். இல்லை ப்ரோ, இதுக்கு நாங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கோம், அதுல எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. என்ன அந்த குரூப்ல மட்டும் ஆட் பண்ணி விடுங்க ப்ரோ. சரி, உங்க நம்பர் தாங்க. இல்லை நீங்க உங்க நம்பர் கொடுங்களேன். ஏன் நம்பரா? ஆ bro, have my card bro. ஆர்டிஸ்ட்னா கார்டு வச்சுக்கிறது இல்லையா? கார்டு வச்சுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய குரூப் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளே இயக்குனர், நாளே இந்தியா, நாளே வரலாறு, நாளே முதலமைச்சர், நாளே சூப்பர் ஸ்டார், இப்படி நிறைய குரூப் இருக்கு. இந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீடைலும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச டீடைலும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஆடிஷன், ஜெயிப்போம். ஏ மச்சி. டேய் மாப்ள இரு, அந்த வரணும். ஐயோ இவனும் கிளம்பிட்டா ப்ரோ. எங்க போறீங்க ப்ரோ? உட்காருங்க ப்ரோ. ஹார்ட்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது ப்ரோ. ஹார்ட்னா ஒண்ணு இல்ல, ஹார்ட்னா கலை. அந்த கலையை நீங்க மனசார நேசிங்கன்னா அந்த கலையை உங்களை அதிகமா நேசிக்கும். கடைசியா எந்த 2.2 ஆடிஷன்ல பார்த்ததுல மச்சி. அப்புறம் எங்க போனேன்? எனக்கு தான் 8 அரியர் இருக்குல்ல. சரி, அதான் அப்படியே கிளியர் பண்ணலாமே அப்படியே போனேன். கிளியர் பண்ணிட்டியா? எங்கிட்டு? அதுக்குள்ளதான் ஊர் திருவிழா வந்துருச்சே, அதான் விழாவை சிறப்பிக்க போயிட்டேன். இப்ப என்ன பண்ற? இப்ப பெருசா ஒண்ணு இல்லடா, ஒரு ஷார்ட் பிலிம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒன்றும் ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது, இப்படியே போகுது. உனக்கு எட்டு தொட்டாக்கள் ரங்கூன்ல கேரக்டர் பண்ணியிருந்தேன் மச்சி. ஆமா, இப்ப அடுத்து நல்ல கேரக்டர் எழுதுற டேரக்டர்ஸா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படித்தான்டா இருக்கணும். ஏன்னா இப்ப ஸ்டோரின்னு வச்சுக்கோயே, அதுக்குன்னு ஒரு சில டைமென்ஷன் எல்லாம் இருக்கு. இப்ப யாருமே அதெல்லாம் பண்றது அது மாதிரி. ஒரு நிமிஷம் டேய், ஒரு நிமிஷம். சுவாமி விவேகானந்தர் இதை பத்தி கூட சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சத்தை எடுத்துக்கணும், அந்த லட்சியத்தை நோக்கியே பயணிக்கணும். அதுல நம்ம மூளை, சதை, நரம்பு ஒவ்வொன்றும் நம்ம லட்சியத்துக்குள்ளவே தான் இருக்கணும். ரெக்கார்டிங் போடுங்க. பேர் சொல்லுமா? பேர் சொல்லுப்பா. பாலா.
நம்பர் 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 8870320877 ஓகே சரி ஓகே போலாமா சார் சார் ஒரு சின்ன என்ன சமசை கேட்டேன் என்ன ஆச்சு வந்துச்சு நான் கொடுக்க மறந்துட்டேன் அதுல சார் சார் கான்செப்ட் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் நீங்களே ரெக்கார்ட் ஆக்கிட்டீங்க சார் ஓன் சிச்சுவேஷன்ல பேசியா ஃப்ரெண்ட் வந்து துரோகம் பண்ணிரான் சார் என்னையா அதுக்கு வந்து என்ன ஆச்சு சார் அதுக்கு வந்து ஒண்ணுன்னா தருவீங்களா சார் ஃப்ரெண்ட் இந்த வந்துரு சார் நான் பண்ணவா சார் நீங்க பண்ணுங்க சார் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்புறமா நாங்க பாத்துறோம் சரிங்களா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க பண்ணுங்க ரெக்கார்ட் போட்டுருக்கு நீங்க பண்ணுங்க பண்ணுங்க சார் கான்செப்ட் என்னன்னா சார் வந்து ஊர்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேம் நான் சொல்லிட்டேன்ல நைட் அங்க போறோம்னு அதுக்கு அப்புறம் என்ன அந்த சின்ன யாமாதே வரணும் சார் நான் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா சார் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ நாங்க அப்புறம் பாக்கறது நாங்க இது பண்ணிக்கிறோம் நீ பண்ணு சரி வளக்கம் போல இந்த கோவை அலங்கார இல்லங்க ஏ சொல்லி போய் நேத்து வந்து ஒரு சைக்கிள் அதுல வைக்க முடியல சாப்பாடுங்க சரி சார் முடிச்சு பண்ணிட்டேன் முடிச்சிட்டியா சரி போ ஓகே சார் சார் ஒரு 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 விஷயம் கேட்கலாமா சார் சொல்லுங்க இல்ல சார் வேணாம் சார் வேணாம் சார் பை டேய் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா ஒரு மனுஷன் உசுர கொடுத்து பர்ஃபார்ம் பண்றேன் ஒருத்த என்னடா நான் டீய போறேங்கறான் ஒருத்த பஃப்ஸ் போறேங்கறான் என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு எல்லாம் ஜி நான் எப்ப சி டீ பஸ்லாம் கேட்டேன் உருக்க பேசாரா வெண்ணா ஆடிஷனா என்ன தெரியுமாடா நீங்க தான ஆடிஷன் வச்சீங்க வர வச்சு ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க ஒரு தடவை ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்கடா அப்பதான் தெரியும் அதுல என்ன வலி இருக்கு என்ன பெயின் இருக்கு ஏ வெண்ணா வாய மூடுறா நீ மட்டும் இல்லடா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு சேனல் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா எல்லாரும் இதைத்தான் பண்றீங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருது அப்புறம் டீய போவரும் பப்ஸ் போவரும் அவனை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு நீ உங்கதைய பேச வேண்டியது எனக்கு பிடிச்சிருக்கு பேஷன் அதுக்காக வந்தா மயிர் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் நீங்க இங்க பார் இனிமே எவனாச்சும் ஆடிஷன் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினானுங்கன்னு வச்சுக்கோ உன்னதான்டா போன் பண்ணி அசிங்கமா திட்டுவேன் ஆமா இன்டர்வியூ என்னாச்சு அதை ஏன்டா கேக்குறேன் போறடா ஏன்டா ஆமா வந்து பாஸ் அவுட்டும் இருக்கணுமா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இதுக்கெல்லாம் படிக்கும் போதே வேலைன்னு சொல்றாங்க இல்ல அந்த காலேஜ் தான் படிச்சிருக்கணும் போல அப்புறம் என்ன மயிருக்கு இன்டர்வியூ வைக்கிறானுங்களா வர்ற கோத்துக்கு அப்படியே பொருள் எடுத்து தேவையில்லாம எதுவும் பண்ணிராதரா சரி பொருள் எடு சாசி அப்புறம் எப்படி குறிப்பிடும் இந்தா இந்தா நான் ஒரு 23 கம்பெனி ஏறிண்டேன் மாப்ள எல்லாத்துலயும் ஒரே கிளி தான் கேக்குறானுங்க ஆனா நான் பதில 23 தடவை மாத்தி 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 சொல்லி பார்த்துட்டேன் இவங்க கேள்வி மாத்த மாட்டானுங்க என்னையும் எடுக்க மாட்டானுங்க அப்படின்னா மயிர் என்கிட்ட என்ன சொல்லவும் மாட்டானுவ இதுக்கெல்லாம் காரணம் பருப்பத சுந்தரராஜன் தான் முத மாச சம்பளம் வாங்கணும்னு கூலி பிடிச்சு அவனை போட்டு தர்றேன்டா அழுகாதரா இன்டர்வியூனா அப்படிதான் நாங்கடா அழுதேன் நீ அழுகலையா நானும் அழுகலா நீ அழுகல நானும் இல்லையே நாலு இல்லையே நானும் அழுகல உன்னதான் கேக்குறேன் யாரா அப்ப அழுகுறது முதல்ல கண்ணத்தோட கேக்குறேன்ல என்ன பிரச்சனை சொன்னாதான தெரியும் என்னடி என்ன பிரச்சனை நான் ஆபீஸ்ல இருந்து வர வழியில டெய்லி ஒருத்த ஃபாலோ பண்றான்னு சொன்னல அந்த விவேகா அவன்தா அவனுக்கு என்ன போ இதுவரைக்கும் என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணது இல்ல இன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து என்ன பிளாக் பண்ணி பேச வந்துட்டான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டென்ஷன்ல என்னென்னமோ திட்டி விட்டுட்டேன் ஐ அம் ரியலி ஸ்கேர்ட் நவ நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்றது இதுக்குதான் நான் அன்னிக்கே உன்கிட்ட சொன்னேன் அன்னிக்கே அவன ஒரு கை பாத்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா இதுக்குதான் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல ஒரு கை பாக்குறாளாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உனக்கு என்ன நீ இப்ப ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ நாளைக்கு நான் தானே அந்த வழியா போயிட்டு வரணும் ஜஸ்ட் லீவ் இட் அட் தட் நாளைக்கு நான் வேற வழியா போய்க்கிறேன் போ அந்த வழியில போ அந்த வழியிலயும் வந்து நீனா என்ன பண்ணுவா போ பொண்ண மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்படி பயப்படுறதுனாலதான் அந்த மாதிரி புறம்போக்கங்கள்லாம் நம்ம மேல ஏறி மிதிக்கிறானுங்க ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் ஹலோ பா குட்டி உன்ன பாக்க வந்துட்டே இருக்கேன் வரீங்களா என்னதே வரீங்களா ஆமா வரறோம் இல்லப்பா வர கூடாது அபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் போட்டுருக்காங்க என்னன்னா ஜென்ஸ்லாம் லேடிஸ் ரூம்க்கு வர கூடாதாப்பா அப்பா தானமா இல்லப்பா அலோ பண்ண மாட்டாங்களா அது எப்படி அலோ பண்ணாம இருப்பாங்க ஃபைன் போட்டுருவாங்கப்பா நீங்க வந்த வேஸ்ட் வேஸ்ட் ஆமாப்பா நீங்க ஊருக்கு போய்டுங்கப்பா ஊர்ல போக முடியாது நான் பாதி தூரம் கிளம்பி வந்துட்டேன் இனிமே திரும்பி போக முடியாதுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் என்ன சரிப்பா நாளைக்கு அப்பா வராராண்டி ஷோ கடவுளே பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு